ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் பேராசிரியர் சமூக ஆவலர் முனைவர் திரு பி யோகீஸ்வரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா. இப்ப கொங்கு நாடு வந்து தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுக்கள் வந்து சமூக வலைதளத்துல நிறைய வந்துட்டு இருக்கு. கொங்கு நாடு வந்து தனியா தமிழ்நாட்டில இருந்து பிரிஞ்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து நீங்க வந்து ஆமோதிக்கிறீங்களா? எப்படி உங்களோட பார்வை எப்படி இருக்கிறது? தமிழ்நாடை வந்து மூணா பிரிக்கணும், சேல சோழ பாண்டியர் மாதிரி வந்து நம்மள வந்து தமிழ்நாடு வந்து கொங்கு நாடு, அதே மாதிரி வந்து சென்னை மாகாணம் அந்த சைட்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் தென் மாநிலம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க இத வந்து எப்படி பாக்குறீங்க? உங்களோட பார்வை எப்படி இருக்கிறது? அதற்கு முன்னே ஒரு ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். சரி, இந்த மாநில சுயாட்சி கொள்கை தமிழர்களுக்கு ரொம்ப ஆர்வமான ஒரு கருத்தாக இருந்ததுனால இங்கே பல கமிஷன் மாநிலங்கள் அதிகாரத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று கமிஷன்கள் ஏற்பட்டது. அது அப்படி பார்க்கிற போது ராஜமன்னார் கமிஷன் என்பது ஏற்பட்டது. ராஜமன்னார் கமிஷனை கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மாநிலங்களின் அதிகாரங்களை தீர்மானிக்க வேண்டும், இப்படியே போனால் எங்களுடைய அரசானது ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி போய்விடக் கூடாது என்றெல்லாம் அவர் அதுக்கான கமிஷன் போட்டார். அதே போல இந்திரா காந்தி கூட 1983 என்று நினைக்கிறேன் ஒரு ஒரு கமிஷனை போட்டார். அது அந்த கமிஷன் கூட தன்னுடைய தீர்மானத்தை சொன்னது. அந்த கமிஷனுடைய இந்த கருத்துக்களை எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே இன்றைய நிலையில இப்பொழுது பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாடு ஆந்திரா கன்னடம் என்று மாநிலங்கள் அமைந்தன தென்னாட்டில். இப்பொழுது அதற்கு பிறகு ஆந்திராவிலே தெலுங்கானா என்ற ஒரு கோஷத்தை கிளப்பி ஆந்திராவை ஆந்திர பிரதேசத்தை தெலுங்கு நாடு வேறு ஆந்திரா வேறு என்று பிரித்தார். அதை பார்த்து இங்கு சில பேருக்கு நமக்கு ஒரு தனி தமிழ்நாட்டை பிரித்து கொள்ளலாமே என்ற கருத்து வந்திருக்க, கொங்கு நாடு என்று சொல்லுகிறார். இது மிக மிக ஆபத்தான ஒரு கருத்து. ஏனென்றால் ஒரு ஒரு நாடு என்பது ஒரு நாடு என்பது ஒரு மாநிலம் என்பதும் ஒரு மொழி தொடர்பானது. நம்ம சாதி மதம் இப்படியெல்லாம் பல பிரிவுகள் நம்மிட இருக்கின்றன. ஆனால் ஒரு யூனிட், ஒரு ஒரு அமைப்பு, ஒரு அரசு அமைப்பு என்பது எந்த அடிப்படையிலே பிரிக்க வேண்டும் என்று சிந்தித்த போது மொழி அடிப்படையிலே பிரிக்கலாம் என்றுதான் மாநில சுயாட்சி மொழி வழி தேசியம் மொழி வழி பிரித்தார்கள். நமக்கு தமிழ்நாடு பிரித்ததே காரணம் இது ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு ஒரு மொழி பேசுகிற மக்கள் பழக்க வழக்கம், ரெண்டாவது இணைந்து கிடக்கிறது. மாநிலம் என்பது இணைந்து கிடப்பது, அங்கொன்று இங்கொன்று கிடையாது, ஒரு ஒரு வரையறைக்கு உள்ளே இருப்பது. அந்த அதற்கு அவையும் கெடுத்து விட்டு வேறொரு கோணத்திலே இப்பொழுது பேசுவது, இந்த பிரிவினை இன்னும் உள் பிரிவினை பேசுவது என்பது அப்பட்டமான தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை. ஏனென்றால் அது மொழி வழியாக நாம் திரண்டிருப்பதை தகர்த்துவிடும்.
இன்னொரு மாநிலம் இன்னொரு சொல்றீங்க இது வந்து இது வந்து பிரிவினைவாதம் தான் கொங்கு நாடுன்னு தனியா கேக்குறதே வந்து தமிழ் மொழிய வந்து பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு செயல் அப்படின்னு நீங்க வந்து பாக்குறீங்க அப்படி நம்ம பாக்கலாமா தமிழ் நாங்களும் தமிழ் தானே என்று சொல்லுவார்கள் ஆனால் அது அங்கு அந்த சூழ்நிலைகள் மெல்ல மெல்ல மாறும் அதாவது சின்ன யூனிட் ஆகிற போது மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கு தனி மாநிலமாக செயல்படுவது கடினம் பாண்டிச்சேரி என்பது மத்திய அரசாங்கத்தின் கீழே இயங்குகின்ற ஒரு சின்ன பிரதேசம் அங்கே உள்ள அதிகாரம் இங்கு தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சருக்கோ இந்த அமைச்சரவைக்கோ உள்ள அதிகாரம் எல்லாம் கிடையாது உள்ள அந்த ஆளுநர் நிறைவான அதிகாரம் பெற்றவர் அதை போல ஆக்கி இந்த கொங்கு நாடு என்பது நேரடியாக மத்திய சர்க்கார் கீழே நாங்கள் இருக்கிறோம் என்று வந்துவிடும் ஆனால் தமிழ் மக்கள் அதை ஏற்க மாட்டார் கொங்கு நாட்டு மக்கள் தமிழ் உணர்வு உடையவர்கள் தமிழ்நாட்டோடு இணைந்து பயணிக்கின்றவர்கள் எனவே அந்த அது வலு பெற தமிழ் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் அவர்கள் கிளப்புகிறார்கள் அரசியல் லாபத்துக்காக சாதி அடிப்படையோ அல்லது கட்சி அடிப்படையோ அதில் ஊடுருவி நிற்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஜாதி அண்ட் கட்சி தான் வந்து முக்காவாசி இந்த பிரிவினையை தூண்டுற மாதிரி தான் வந்து இருக்கு அதனால்தான் திடீர்னு கொங்கு நாடு தனியா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு திடீர் குரல் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல ஆனா திடீர் குரல் அது இதுல முக்கியமான விஷயம் எனக்கு தெரிந்த வரையிலே ஒரு பிரடாமினாக அதிக அளவில் இருக்கிற மக்களை ஒரு கட்சியிலே இணைத்து அப்படி ஒரு அரசு அமைகிற போது அது ஒரு ஜாதி அரசியலாக போய்விடும் நிச்சயமா அப்படியானால் ஒவ்வொரு நிலையிலையும் தென் பகுதியிலே வேறு வேறு ஜாதிகள் கூட்டங்கள் கொண்ட மாவட்டங்கள் இருக்கின்றன அவர்கள் அந்த அதிலே ஒரு சிலர் சொல்லக்கூடும் ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள் தமிழன் என்ற ஒரு உணர்வு இருக்கும் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் போது தமிழ்நாட்டிலே வாழுகின்ற எல்லோரும் தமிழர் தான் மொழியால் வேறுபட்டாலும் 100, 200, 500 ஆண்டுகளாக இங்கு வாழ்கின்ற மக்கள் எல்லாம் அவர்கள் வேற்றிடத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர்களையும் நாம் தமிழர்கள் என்று தான் சொல்கிறோம் ஆக இது வந்து ஒரு தமிழ் என்பது தமிழ்நாட்டின் பொது மொழி உயிர் மொழி பரம்பரை மொழி வரலாறுடைய மொழி அந்த மொழி அடிப்படையிலே அமைந்தால்தான் அந்த கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் தொடர்பு மக்கள் தொடர்பு அரசியல் தொடர்பு போக்குவரத்து நிலை கம்யூனிகேஷன் என்று சொல்கிறார்களே திரைப்படம் ஊடக பல்வேறு பத்திரிகைகள் இவையெல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கின்ற தன்மை அதுல இருக்கிறது நிச்சயமா அதையெல்லாம் பாழ்படுத்துகிற வேலை இது எனவே மாநில சுயாட்சி நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்தியாவில் அமையும் இன்றைக்கு வட மாநிலங்களில் அந்த குரல் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது அது வளர்ந்து ஆனால் எல்லோரும் எங்கள் மாநிலத்தை நாங்கள் ஆள வேண்டும் ஒரு சில அதிகாரங்கள் ரயில்வே தபால் தந்து போக்குவரத்து வெளிநாட்டு தரம் போன்ற சில துறைகளை மத்திய அரசு வைத்துக் கொள்ளலாம் தமிழ்நாட்டையோ
தெலுங்கு நாட்டையோ கன்னட நாட்டையோ பொறுத்தவரையிலே எல்லாம் அவர்கள் கையில் இருக்க வேண்டும். வரி வாங்குவது மத்திய அரசாங்கத்தின் வேலை அல்ல. மாநில சுயாட்சி தந்தால் வரியை மாநில அரசு வாங்கி மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் விகிதாச்சாரமாக பொது செலவுக்கான கொடுக்கும். இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது இங்கிருந்து ஒரு ரூபா வாங்கி கொண்டு போனால் நமக்கு 44 காசு தான் தருகிறார்கள். அதுல பேவரிட்டிசம் வேற வந்து விடுகிறது. சில மாநிலங்களுக்கு 1 ரூபாய்க்கு மேலே கொடுக்கிறார். 1 ரூபாய் வாங்கி விட்டு 1 ரூபாய்க்கு மேல் கொடுக்கிறார்கள். இது கட்சி பாகுபாடு அல்லது வேறு சில கண்ணோட்டங்கள் வந்து விடுகின்றன. இது ஒருமைப்பாட்டுக்கு முரணாக அமையும். எனவே முரண்பாடு இல்லாம போக வேண்டுமே ஆனால் அவரவர்கள் மாநிலத்தை எல்லா நிலைகளிலும் அவர்கள் ஆள வேண்டும். இப்பொழுது கல்வி எடுத்துக்கொள்வோம். இந்த கல்வியை இந்திரா காந்தி அம்மையார் அந்த எமர்ஜென்சி என்று சொல்வார்களே அந்த காலகட்டத்தில் கொண்டு போய்விட்டார்கள் மத்தியிலே. அதனால் இப்பொழுது நாம் படுகிற பாடு நமக்கு தெரியும். இப்படி எல்லா பல துறைகள் போய்கொண்டே இருக்கின்றன. அவர்கள் கணக்குப்படி இந்த அதாவது இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டி போல ஒரு நிர்வாக அமைப்பு, வெறும் நிர்வாகத்துக்காக இயங்குகின்றவை. இதனால் எவ்வளவு பொருள் வாழாக போகிறது. அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட், அங்கே ஒரு இலாகாக்கள், இங்கேயும் அதே சப்ஜெக்ட் பற்றி இங்கே ஒரு இலாகா, எல்லாவற்றையும் 2-2 பிரித்திருக்கிறார். இது இயல்பான இயற்கைக்கு உகந்ததாக இருக்க முடியாது. இரண்டாவது மொழி, அவனவன் மொழியிலே அவனவன் அரசாங்க காரியங்களை அவனுடைய படிப்பை அவனுடைய எல்லா விஷயங்களையும் அவன் அந்த மொழியிலே செய்து கொண்டால்தான் உண்மையான சுபிச்சம் சுதந்திரம் என்பது உணரப்படும். ஆனால் தலைகீழாக இங்கிருந்து ஒரு மனு கொடுத்தால், ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் விடுத்தால் அங்கிருந்து இந்தியிலே வருகிறது. என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழ்தான் இருக்க வேண்டும். நிச்சயமா தமிழிலே இங்கிருந்து அனுப்புவோம், அவர்கள் தமிழில பதில் கொடுக்க வேண்டும். 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மொழிகள், 22 மொழிகளையும் அரசு மொழியாக்க வேண்டும். அதுதான் மாநில சுயாட்சியினுடைய முதன்மையான தத்துவம். எல்லோரும் நாம் எல்லோரும் ஆளுகிறோம் என்ற நிலை வேண்டும். இது அவர்கள் ஆளுகிறார்கள், அவர்களை கீழ்ப்படிந்து நாம் இருக்கிறோம் என்பது ஒரு சுதந்திரமாக சோசியலிசமாக ஜனநாயகமாக இருக்கார். எனவே உண்மையான சுதந்திரம், உண்மையான சோசியலிசம், உண்மையான சமத்துவம் வேண்டுமையானால் அவர்கள் அவர்கள் மாநிலத்தை அவர்கள் அவர்கள் மொழியை கொண்டு ஆள வேண்டும். அவர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்க வகையில் இருக்க வேண்டும். மத்தியில கூட்டாட்சி என்பது ஈக்குவல் ஷேர் மாதிரி. அந்த ஒரு கோரிக்கையை முதலே வந்து அடக்கணும், அப்படித்தானே? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இந்த கோரிக்கை காங்கிரஸ் இயக்கத்திலேயே பேசப்பட்டதுதான். அவர்கள் வந்து ஒரு ஆதிக்க சர்க்கார் மத்தியில் வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த ஏக இந்தியா வல்லரசு வரட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. வல்லரசு என்பது தன் சுய மக்களையே அடிமையாக்க நிலைக்கு போகக்கூடாது. நிச்சயமா நான் கேக்குறது இந்த கொங்கு நாடு ரிக்வெஸ்ட் முதலே வந்து ஸ்டாப் பண்ணிடணும், கரெக்ட் தானே? இந்த கொங்கு நாடுன்ற ரிக்வெஸ்ட், கொங்கு நாடு என்பது அந்த வட்டாரத்தை நோக்கி கொங்கு என்ற பெயர் வந்தது. தென்பகுதியிலே பார்த்தால் பாண்டிய நாடு, பழையகால் நாஞ்சின் நாடு, இப்படி பல நாடுகள் அந்த காலத்திலே பெயர் பெற்று இருக்கின்றன.
அவற்றையெல்லாம் மாற்றிதான் இப்பொழுது மாநில என்று அமைத்திருக்கிறோம். திரும்ப ரிவர்சல், கொங்கு நாடு என்பது ரிவர்சல். அது இது முன்னேறணுமே ஒழிய பின்னேறி போக கூடாது. அதுக்கு என்ன காரணமும் அவர்களால் சொல்ல முடியாது. மாநிலம் என்பது மொழி சார்ந்தது, கலாச்சாரம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே இணைந்த பகுதி, வாழ்வியல் ஒரு நிலையானது. அப்படி அமைந்து வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சி வேறு விதமாக போய்விடும். மத்திய நடுவண் அரசினுடைய ஆதிக்கத்து கீழ் அந்த சிறு துண்டு துண்டு பிரதேசங்கள் அமைக்கப்பட்டால் அவைகள் நிச்சயமாக தங்களுடைய சுயாட்சியை இழந்து நடுவண் ஒன்றிய அரசின் கீழ்பட்டவர்களாக ஆகிவிடும். ரொம்ப நன்றி ஐயா, எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப சூப்பரா பதில் சொன்னீங்க. இன்னொரு வீடியோல மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.